73வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா காமராஜர் சாலையில் முப்படை வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே தமிழக ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். இதை முன்னிட்டு மெரினாவில் கடற்கரை சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி முதல் நாள் ஒத்திகை நடைபெற்ற நிலையில் இன்று காலை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே 2வது அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. முப்படையினர் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்ற பின் தேசிய மாணவர் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, ஆர்பிஎஃப், காவல்துறை, தீயணைப்பு படை உள்ளிட்டோரும் அணிவகுப்பு ஒத்திகையில் பங்கேற்றனர். தொடர்ந்து காவல்துறையின் இருசக்கர வாகன அணிவகுப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக குடியரசு தின கொண்டாட்டத்தில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சிக்காக மெரினா காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் காமராஜர் சாலையில் கலங்கரை விளக்கம் முதல் போர் நினைவு சின்னம் வரை காலை 6 மணி முதல் 9:30 மணி வரை வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.